ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா வ்ளாக். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம், நாங்களும் நல்லாயிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் வ்ளாக் தான். துபாயிலிருந்து ஊருக்கு வரும்போது வீட்டுக்கெல்லாம் சொல்லாமல் வந்தோம். ஸோ அதை வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்து அதை தான் வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் சார் விளையாடிட்டு எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே டேக் ஆஃப் ஆகும்போது இருந்து லேண்டிங் வர எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இவனோட அட்டகாசத்தில் வந்து என்னால் டேக் ஆஃப் ஆகிறதெல்லாம் எடுக்க முடியலை. ஸோ அதனால சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃப்ளைட்டில் இருக்க சின்ன மானிட்டர். இதில் வந்து ஃப்ளைட் வந்து எந்த இடத்துல போகுது, அந்த லேண்ட்மார்க்லாம் அப்படியே தெரியும். ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வெளியெல்லாம் பாருங்கள், பார்க்கும்போது பாருங்கள் இந்த மேகம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு வழியாக ட்ரிவாண்ட்ரம் வந்து லேண்ட் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பெரிய விஷயம்லாம் நடந்தது. ஸோ கார் டிரைவர் வந்து என்னை தேடி அலைஞ்சது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து சேர்ந்து வர வழியெல்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால் நாங்கள் இப்போ வந்து எங்கள் ஊர் வந்தாச்சு, அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கப்புறமா வந்து வீடியோ எடுக்க போகிறது வந்து கார் டிரைவர் தான் எடுப்பாங்க. ஸோ வீடியோவில் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எவ்வளோ எங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ளைட் லேண்டிங் டைம் வந்து 7:00. நான் வீட்டு வந்து சேரும்போது மணி 10 மேலே ஆகிடுச்சு. எல்லாம் இங்கே எங்கள் வீட்டிலலாம் நைட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னமே லைட்டெல்லாம் வேறு ஆஃப் பண்ணியாச்சு. கிருஷ்ணுவை நைஸாக கொண்டு ஸ்டெப்ஸில் விட்டுட்டு நாம் ஒழிச்சிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அவனை விட்டுட்டு நான் வந்து காலிங் பெல்லாம் அடிச்சுட்டு நான் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். எனக்கு ஒளிஞ்சிட்டு இருக்க நேரம் ஒரு பயம் வேறு. இவன் எங்கே இறங்கி கீழே போயிட போகிறானோ அப்படின்னு வேறு. நான் அவனையும் நோட் பண்ணிகிட்டே அவனையும் பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த கார் டிரைவர் வந்து பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் போய் காலிங் பெல் அடிச்சுட்டு வந்தோம், அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, நல்லா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அஜிதாக்கா, என்னக்கா போய் பெல் அடிங்க, ஹாரன் பெல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுவும் இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டை இது மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ரொம்ப நைட் டைம் அப்படிங்கிறதுனால கிறிஷு கொஞ்சம் தூக்கத்தில் இருந்தான், அதனால் வந்து அவன் யார்கிட்டேயும் போகிறதுக்கு கொஞ்சம் போகலை. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டேயும் சகஜமாக போக ஆரம்பிச்சிட்டான். சர்ப்ரைஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆகலை, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.